என்ன இன்னும் மடி பண்ணிச்சு. வணக்கம். நாங்கண்டைக்கு எங்கே வந்திருக்கிறோம்டா, ரிங்கோவில் மனையா வழிபுறத்தில் என்ன பார்க்க வந்திருக்கோம்டா, கடல் மீன் பார்க்க வந்திருக்கோம். அதாவது கடலில் பிடித்த கலர் மீன்கள் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து சங்கம் மூலம் தானே செய்யணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி மீன்கள் இருக்குன்னு, இல்லை மூடி மூடி வச்சிருக்கணும். கடல் ஏஞ்சல் திடீர் கடல் ஃபிஷ் நினைக்குது. அப்படியே இங்கெல்லாம் பார்த்தா கடல் சிப்பி, மற்றது நட்சத்திர மீன் ரெண்டும் இருக்குது. இஞ்சாலையும் நட்சத்திர மீன் நிற்குது. அப்படி இங்க பார்த்தா உயிரோட கனவா இருக்குது. இந்தியாவில் ஒன்றுக்க மூடி வச்சிருக்கணும். இதுக்கே கனவை தான், ரெண்டு கனவா இருக்குது. கலைக்கிறீங்களா வீடியோ? இதுக்குள்ள பெரிய கனவா ஒன்று இருக்குது, பெரிய கனவை. என்ன வடிவான மஞ்சள் மஞ்சள் மீன்கள் நிக்குது. அப்படியே உள்ள வந்தா எல்லாம் பேக் பண்ணி இருக்குது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்காம். ஏற்றுமதிக்கு எக்கச்சக்க வெரைட்டி வெரைட்டியா மீன்கள் வச்சிருக்கேன் பேக் பண்ணி. ஸ்ரீலங்கால இருந்து வர கஸ்டமர்ஸ் கூட, ஆனா என்ன என்ன பிரச்சனைனா முழு மீனும் கடல் தண்ணில நிக்குது, ஒன்று கூட நன்னி இருக்க மாட்டேல. அதுதான் ஒரு மெயின் பிரச்சனை. இங்கே பார்த்தோம்னா இங்கு டிஸ்கவரி சேனல்ல பாக்குற மீன்கள் எல்லாம் என்ன பேரல்னு தெரியல மீன்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இது என்ன, இது அந்த விஷமீன் இல்ல இல்ல, இதுவும் விஷம். அந்த பாறை மீன் சொல்லி சொல்ற, இத பாறைக்கு நிக்கிறது ஆக்கள் கடிச்சாக இதுன்னு சொல்ற, என்னென்ன கேப்போமா இல்ல இங்க பாருங்க. க்ளோன் ஃபிஷ்ன்னு சொல்றத நீமோ எப்படி இருக்கு உங்களுக்கு, இதை பார்த்து சந்தோஷமா இருக்கா? இவர் ஒரு மிகப்பெரிய மீன் வளர்ப்பாளர். இவர் அமெரிக்கால இருந்து எடுத்து டிஸ்கஷன் வளர்க்குற நன்னீர் மீன். இதுகளை பார்த்தனால சந்தோஷம், என்ன உப்பு தண்ணி கவலையா போயிட்டு ஆளுக்கு. இதுக்குலயும் ஏதோ மீன் நிக்குது, ஆனா என்னது தெரியல. இதான் அந்த பாறை மீன். இங்க இருக்கு, இதான் அந்த பபர் ஃபிஷ் சொல்றது. பபர் ஃபிஷ்ஷோ அந்த முள்ளு முள்ளு விஷ மீன். இங்க எவ்வளவு ஃபிஷ்கள் நிற்குது. வீட்டுல ஒரு மீனே காணையில இங்க பாருங்க, எப்படி வடி வடிவான மீன்கள் நிற்குது. என்னன்னா இந்த ஃபிஷ் நான் வேண்டி வளர்த்தனான், ஆனா செத்துட்டுது. அதே மாதிரி இந்த மீனும் வந்து வளர்த்தனால் இதையும் செத்துக்குது. என்னென்னா அது வந்து ஒரு அளவான உப்பு தண்ணியில் வச்சுருக்கணும். நான் கடம் உப்பு தண்ணியில் வச்சுருந்தேன், நான் கடல்லேருந்து எடுத்து வந்து போட்டு வச்சுருந்தேன், அதால் செத்துக்குது. இதால் ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு மீன். கண்ணாடி கிளியர்லேன்றதும் தெரியலை, இதில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி வடிவான இங்கில மீன் எடுத்தாருங்க. இங்க அதுல சின்ன நிக்குது, எல்லாத்தையும் அதே மாதிரி மீன் மேலால பாருங்க.
இது பஃபர் அந்த இது இது பேத்த மீன் சொல்ற அந்த மீன் நிக்கிறீங்கல்ல, அதான் அந்த பக்கத்துல வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க எல்லாம் வித்தியாசம் தான், நல்ல வடிவான மீன்கள் எல்லாமே. இது இதுக்கு ஒரு மீன், இது வந்து எம்பர ஏஞ்சல்னு சொல்றதா நிலச்சனன் நான் சொன்னவர். அவர் இந்த மீன்கள் சரியான நாட்டம் இருக்கிறதால எனக்கு சொல்லித்தரார். இங்கே ஒரு மீன் வடிவ ஆளோட நிற்கிது, அதே மாதிரி அதே என்ன மீனோட இஞ்சால நிற்கிது, இஞ்சால நிற்கிது. ஆனால் இது வேற ஃபிஷ்கள், கடலுக்கு போய் பார்க்க முடியாது, மேலேயே வச்சு பார்க்கலாம். இந்த தொட்டி கொஞ்சம் எம்டியா இருக்கு. இந்த மீன்கள் கொஞ்சம் மாக்களோட பழகுறதன்மை. இந்த பிஷ பாருங்க, எப்படி தலை பெருசு விடாம சின்னன் என்ன வடிவா இருக்கு. இங்கால இங்க பாம்ப, இங்க கடல் பாம்பு. ஓ வித்தியாசம் வித்தியாசம் இல்லை மீன்கள், பாம்பு அஞ்சாலை என்று சொல்ற இத. ஒவ்வொரு ஒரு மீன்கள் எல்லாம் பேக் பண்றதுக்கு அன்னையாக்கள் வச்சுக்கொண்டு இருக்கின. கடல் ஏஞ்சல் இது ஃபுல்லா காட்டுறேன்னு பாருங்க. நட்சத்திர மீன் தொட்டு பார்ப்போம், உயிரோட ஒரு நாளும் தொட்டு பார்க்கல, தொட்டு பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு. கொஞ்சம் அதை ஒட்டி கொண்டே நிற்கிது அப்படியே. இஞ்சாலையில் நட்சத்திர மீன்கள் இருக்கு. இவருக்கு ஒரு ஆளை தனித்தனி தொட்டிக்க விட்டு வச்சிருக்கேன் ஒரு சிறாக்களை. செத்தம் போயிருக்கணும். இதுக்கு நல்ல ஒரு வடிவான மீன்கள் இன்னைக்கு வருது, தெரியுதா உங்களுக்கு? கண்ணாடி கொஞ்சம் கிளியர் இல்லை, அதனால பாருங்க. இஞ்சால பாருங்க, இன்னும் இன்னும் வடிவம் இருந்துச்சு. இதெல்லாம் பேர்கள் தெரியல, அதான் பெரிய பிரச்சனை. கடல் மீன்கள் என்ன ஒவ்வொரு பேர், இதில் ஏஞ்சல்னு ஒரு வெரைட்டி சாத்தான் இருக்கும். இது நாங்கள் வேண்டி சாப்பிட ஒட்டி மீன் மாதிரி ஒரு மீன் உண்டு. இதுக்கு அடியிலேயும் அதே மாதிரி ஒரு மீன் உண்டு. கிளையும் ஒரு மீன் நிற்குது, ஆனால் பெரிய அவ்வளோண்டு வடிவில்லை. இது இஞ்சாலே ஒரு மீன் ஒன்று இருக்குது, அது ஓட முடியாமல் ஓடி கஷ்டப்பட்டு கொண்டு நிற்கிற மீன்கள். இது திருக்க நிற்குது. சில மீன்கள பேதறியும் அதால் சொல்கிறேன் திருக்க. இதுவும் ஒரு வித்தியாசமான கடல் மீன், கடலுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் மீன் இருக்குண்டு எல்லாரும் தெரியும். இந்த நான் வெளியில பார்த்த அத்தனை மீன் உள்ள இருக்கு. கண்ணாடி தொட்டிக்க கண்ணாடி வந்து தண்ணியல் பட்டு தரிச்சதால கிளியரா தெரியுது இல்லை. திருக்க நீந்துறது இன்றைக்கு தான் நான் பாக்குறேன். திருக்க அப்படி வடவே நீந்துறது சங்கமா செய்யறீங்களா? சேர்த்து சங்கமா சேர்ந்து செய்யறீங்கள். எத்தனை நாள் ஆகக்கூடாது? கூட நாள் உயிரோட நீங்க கடை தண்ணியோட. அதாவது என்னண்டா இந்த அக்யூரியத்தில் இது என்ன பிரச்சனைண்டா? இந்த மீன் வந்து சிறுலங்காலும் வளர்க்குறது கஷ்டமா இருக்கிற மாதிரி. இந்த மீன்களுக்கு வந்து தண்ணி வந்து 22 கடல் தண்ணி வந்து 22 விதத்தில் நிற்கணுமா, அது வந்து நல்ல வடிவாக மெயின்டைன் பண்ணணுமா, 22லேயே இருக்கணுமா. இது வந்து சிறுலங்கால ஒருத்தரும் வளர்க்குறது சரியான கஷ்டம்னு தான் என்ன சொல்கிறேன். தாங்களே மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா. இது கடல்லேருந்து பிடிச்சி ஒரு 2 நாள் ஆகக்கூடாது, 2 நாள் 3 நாள் தானே நம்ம வச்சிருப்பினோம். இங்கே எல்லாமே இன்றைக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இன்றைக்கு குழம்பு போடுற மீனெல்லாம் இருக்குது ஏற்றுமதி செய்கிறதுக்கு. அப்போ அண்ணன் சொன்னார், அப்போ நான் எனக்கு தெரிவிங்களா 2 மீன்களுக்கு, தம்பி நீங்கள் கொண்டு போய் வளர்க்க மாட்டீங்கள், 2 நாளில் செத்துருமண்டார் அண்ணன் சொன்னார். நாங்கள் 2 நாளில் இந்த மீன்கள் செத்துருமா, நான் வீட்டில் ஆசையை கொண்டு வேறு கொஞ்சம் மீன் வளர்ப்ப கொண்டு பார்த்தேன், செத்துருமண்டார் அப்போ ஒன்றும் செய்யலாது. அதுதான் பெரிய பிரச்சனை. யாரும் இங்கே வளர்க்குறதுக்கு உங்களால் அவ்வளோதுக்கு முடியுமெண்டா, வேண்டி வளர்க்க முடியும்னா வளவங்க. உங்கள் நம்பர் போட்டு விடலாம், வேணும் நம்பர் எடுத்து போட்டு விடுறேன்.
ஓ, இந்த மீனுக்கும் என்ன பேருன்னு தெரியல. இது வந்து பேபி ரோஸ், அந்த கலர்ல இருக்குது இந்த மீன். பச்சை இதுக்கு தெரியுது இல்ல. இந்த மீன் வந்து ஒரேஞ்ச் கலர்ல நிக்குது, நல்ல வடிவான மீன். என்ன பிரச்சனை, ஒரு மீனுமே வளர்க்க முடியாது, அதெல்லாம் பெரிய பிரச்சனையா கிடக்குது. கொச்சன் வழியில எடுத்தோன்ன பாருங்க, தெரியுது மீன் வடிவு. இது பெரிய ஒரு பேத்த மீன் உண்டு. பேத்த என்ன, பஃபர் ஃபிஷ் என்று சொல்கிறது. ஓ, என்னென்னா இந்த மீனை வந்து வெளியில் எடுத்தால் பலூன் மாதிரி வீங்கிடும். இப்போ இந்த தண்ணிக்கு விட்டோன்னே நார்மல் மீன் மாதிரி வந்துடும். இது கையில் எடுத்து சில பேரே தெரியும், பெரும்பான்மையாக தெரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களோட ஆதரவை தாங்கும். நன்றி, வணக்கம்.